ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கார்த்திகை தீபம். எஸ், நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். எஸ், ஸோ வந்து நான் தான் இந்த கோலம் போட்டேன். ரொம்ப 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 மழையாக இருந்ததுங்க. வெளியில் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னா கோலம் போட முடியலை. ஸோ ஆப்வியஸ்லி எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கெல்லாம் யார் இருக்கானே தெரியாது. ஸோ இங்கே ஒருத்தவங்க கோலம் போடுவாங்க, பக்கெட் ரெடியாக வச்சுருக்காங்க, மேபி அவங்க போடுவாங்க போல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கோலம் முடிச்சாச்சு. நான் எப்போவுமே ரொம்ப பெரிய கோலம் போடுவேன், ஆனால் மழைனால சின்ன கோலம் தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். நானும் எங்கள் அம்மாவை மட்டும்தான் இருக்கோம். ஸோ வந்து எங்கள் அம்மா கிச்சனில் வந்து ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ மாவு அரைச்சிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிம்பிளாக வந்து ஒரு வடையும் பாயசமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மில்க் மெய்ட் கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு அந்த டைமில் நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம போய் விளக்கேற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அமுல் பேபி, அமுல் பேபி, குஷ்பு பேபி, சார் அழகான கோலம். எங்கள் 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 வயசு பொண்ணு மாதிரி குட்டி கோலம். படே அங்கே விளக்கில் வச்சுட்டு அப்படியே திரா.
ஸோ பார்த்திங்கன்னா விளக்கெலாம் ஏற்றியாச்சு. இப்போ என்னென்னா வந்து சாமிக்கு வந்து சர்வ் பண்ண வேண்டியதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ நான் வந்து பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த வாழை இலையெல்லாம் வச்சுட்டு ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வடையை வந்து நான் வைக்கிறேன். அந்த வடை வந்து நான் செஞ்சேன், அதனால தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது, ஷேப்லாம் கண்ணா பின்னான்ருக்கேன். ஸோ நான் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயசமில் வந்து நிறையா கேஷ்யூநட், பாதாம், கிஸ்மஸ் எல்லாம் போடுறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்டு எனக்கு தான் தர போகிறாங்க, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட நான் வைக்க போகிறேன். ஸோ அப்போ எனக்கு கொடுக்கும்போது நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் பிரித்த வெத்தலை எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நவ் இட்ஸ் அ ஹண்டிங் செக்ஷன். எஸ் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் என்னென்ன செஞ்சாங்களோ. ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா பாதாம் முந்திரி எனக்கு தான் தருவாங்கன்ட்டு, எனக்கே வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு எங்கள் அம்மா ஒரு கிளாஸில் பால்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதில் கொஞ்சோண்டு போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா வந்து மில்க் மெய்ட் இருக்கு இல்லையா, ஸோ நீ அந்த மில்க் மெய்ட் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வடை யாராலையும் செய்ய முடியாதுங்க, நான் பெட் கட்டுவேன். பிகாஸ் வந்து நான் வந்து எங்கள் காலேஜில் எங்களை டூர் கூட்டு போவாங்க இல்லையா, ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் எல்லா வடையுமே நான் சாப்பிட்ருக்கேன். என்ன ஆனால் எனக்கு யாரோட வடையும் எங்கள் அம்மாவோட வடை அளவுக்கு எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து செய்கிறது வந்து ஆயில் இருக்காது, ஆனால் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாகவே இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து லைக் சூடு ஆறிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும். அதனால் எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட வடை தான் வந்து ரொம்ப பெஸ்ட். அவ்வளோதாங்க, நான் உங்களை அடுத்த வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பை, ஸ்டே ட்யூன்ட்.